எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் தமிழ் ஸ்ரீராம் ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நாளைக்கு ஓட நெஃப்டியோட பெஸ்ட் மூவ் எக்ஸ்பைரி மூவ் எப்படி இருக்க போகுதுன்னு தான் நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் பார்க்கலாம் கப்பல் ஆஃப்டேஸ் நெஃப்டி ஃபாலோ ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரைடேட சாரி ஃப்ரைடே டியூஸ்டேவோட மூமெண்ட்ஸை பார்க்குறேன் ஸோ எவ்ரி ஆல்டே மந்த்ஸ்னால் எனக்கும் அது வீக்கெண்ட் மாதிரி ஒரு ஜாலியான டே டேவாயிடுது ஸோ அதான் நான் ஃப்ரைடேன்னு சொல்லிட்டேன் ஓகே லெட்ஸ் இதுக்கு டேரெக்டாக நம்ம போய் பார்க்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு சப்போர்ட்டில் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் டேஸ் லோ டேஸில் ஆகிட்டு ஸோ அகெய்ன் ஒரு ரீட் கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம டெலகிராம்ஸில் க்யூ சில கால்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம் ஃப்ரைடே ஸோ நான் உங்களுக்கு ஃப்ரைடேவோட மூமெண்ட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்சால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த டெலகிராம் சேனலி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எதான வீடியோஸ் இது பண்ணேன்னா உங்களுக்கு நான் போடுவேன் லைக் நான் உங்களுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் வந்து பை பண்ணேன் ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஃப்ரைடே வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கிளியராக சொல்லியிருந்தேன் போஸ்ட்டும் பண்ணியிருந்தேன் நம்ம இதுலேயும் ஸோ ஃபால்ஸ் இருக்க போதுன்னு சொல்லிவிட்டு நான் சிக்ஸ் செவன்ட்டிக்கு மேலே போகும் எண்டிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நான் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறேன் க்ளியராக எல்லாமே கொடுத்துருந்தேன் க்ளோசிங் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி லெவல்ஸ் ஒன் சப்போர்ட் தான் க்ளோஸ் ஆகும் க்ளியராக சொல்லியிருந்தோம் ஸோ நான் ஏன் லைக் ஆல்மோஸ்ட் ஏன் நான் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி பி எடுத்தேன்றத உங்களுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஷார்ட்டில் காட்டுறேன் அந்த பிரேக் டவுனை ஆக்சுவலி நீங்கள் ஈஸியாக ஃபீல் பண்ணலாம் ஸோ மார்க்கெட் நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக எக்ஸ்ட்ரீமாகலாம் இருக்காது ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு மூமெண்ட்ஸ் தான் இருக்க போகுது நான் சிம்பிளாக என்ன பண்ணேன்னா மார்க்கெட் கன்யூஸாக ஃபால் ஆகிட்டு இருந்தது ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஃபால் கொடுத்துருச்சு ஸோ நான் நம்மளுக்கு கிளியராக தெரியும் சிக்ஸ் செவன்ட்டியில் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் அந்த எனக்கு இந்த ப்ரேக் அவுட் இருந்தது ஸோ நான் இந்த அவுட்லேருந்து திருப்பியும் இந்த பாயிண்ட்டை ஹிட் ஆகும்போது நான் கிளியர்லி ஒரு ஃபால் இருக்குன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் சிம்பிளான ரீசன் இந்த ஒரு ஒரு கண்டினியூஸ் ஒரு டவுன் கேப் அப் அங்கே கேப் டவுன் அப்புறம் ஒரு பவுன்ஸ் அப்புறம் திருப்பியும் ஒரு ஃபேரான ஃபால் ஸோ இந்த லெவல்ஸ் இட்டானோடனே மோஸ்ட்லி எனக்கு வந்து திருப்பியும் இதுதான் இந்த ரீஜன்ஸ் ரீஜன்ஸ்க்கிட்டான ஒரு லெவலில் பவுன்ஸ் ஆகுன்றது தெரியும் ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து நான் வந்து இதை வாங்கும்போது எனக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ருப்பீஸ் வந்து என்னோடய ஸ்டார்டிங்கில் இந்த லெவலில் நான் ஆல்மோஸ்ட் ஒரு பி ஒரு ரிஸ்கன்னா செல் தான் பட் நான் ஸ்டில் வந்து நான் கால் எடுத்தேன் ஸோ திருப்பியும் ஒரு டவுன் கொடுத்தது நான் டவுன் கொடுத்த இந்த இடத்துலேருந்து ஒரு அப் மூவ் ஸ்டார்ட் ஆகும்போது நான் ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் லெவல்ஸை நான் எதிர்பார்த்தேன் ஸோ சிக்ஸ் ஃபிஃப்டீன் சிக்ஸ் தேர்ட்டியை பிரேக் பண்ணால் கண்டிப்பாக இது வந்து சிக்ஸ் எயிட்டி லெவல்ஸை போய் இட் ஆகும்னு ஸோ அதுதான் நான் டெலகிராமில் போட்டிருந்தேன் திருப்பியும் ஒரு இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இதை ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு நீங்களே பார்க்கலாம் ஒரு நல்ல ஏரியாவில் ரொம்ப நேரமாக இருந்துருக்குன்னு ஸோ அகைன் திருப்பி ஒரு ஃபால் கொடுத்துருச்சு ஸோ அப்கமிங் நாளைக்கு மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ் செவன்ட்டி ரீஜன்ஸ்க்கு மேலே போனால் தான் நீங்கள் ஒரு பையை பற்றி திங்க் பண்ணலாம் ஸோ இல்லைன்னா நீங்கள் வந்து பை மார்க்கெட்டில் சைலென்ட்டாக பை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப குட் நாளைக்கு எக்ஸ்பைரி டே ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் செல்லர்ஸ் பையர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய குரூப்ஸ் இருப்பாங்க ஸோ நானும் ஏதான ஒரு கால்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ போன வாட்டி நம்ம கொடுத்த கால் நல்லா போச்சு அது மாதிரி சான்சஸ் இருந்தால் கொடுக்குறேன் ஸோ மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணலாம் ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த ரீஜன்ஸ் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் செவன்ட்டி ரீஜன்ஸ்க்கு மேலே போனால் யூ கேன் கோ ஃபார் ஏ பை அண்ட் ஆல்வேஸ் ஃபைவ் செவன்ட்டி ரீஜன்ஸ்க்கில் போனால் யூ கேன் கோ ஃபார் செல் இன்டர்மீடியட் ரீஜன்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஸோ மார்க்கெட் வந்து மோஸ்ட் ப்ராப்லி ஒரு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுதுன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபால் கண்டிப்பாக இருக்கும் நாளைக்கு மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஃபைவ் எயிட்டி லெவல்ஸாக கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் ஆக ட்ரை பண்ணும் ட்ரை பண்ணிட்டு திருப்பியும் பவுன்ஸ் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ஷார்ட் எடுத்தவங்க ஸ்டில் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த இடத்துல ஷார்ட் எடுத்தவங்க இந்த இடத்துல மோஸ்ட்லி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இன்ட்ரா டேவாக இருந்தால் ஸோ திருப்பியும் செல்லர்ஸ் வந்து இருப்பாங்க மார்க்கெட்டில் ஸோ ஒரு ஒரு ஃபால் வந்து வந்து திருப்பியும் எதிர்பார்க்க சான்சஸ் இருக்குது ஸோ ஒன் ஹவர் ஷார்ட்டுக்கு நான் இப்போ உங்களுக்கு கிளியராக காட்டேன் மார்க்கெட் வந்து திருப்பியும் இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணியிருந்தேனா சிக்ஸ் ஏன்னா எயிட்டி லெவல்ஸை பிரேக் பண்ணால் கோ ஃபார் ஏ பை ஸோ சி ஃபைவ் எயிட்டி டூக்கு கீழே போனால் கோ ஃபார் ஏசல் ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே கீழே ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் மேலே ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் பஃபர் வச்சிருக்கோம் ஸோ மண்டே மார்னிங் வந்து மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் சாரி டுமாரோ மார்னிங் வந்து கேப் அப் மண்டே மண்டே நடத்த ஓகே கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகுது இந்த இடத்துல ஸோ மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஸோ ஒரு ஃபால் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ்

முன்னாடி மார்க்கெட்டில் வந்து நெகட்டிவ் பேரியஸ்னஸ் அதிகமாக இருக்குது டெல்டா வேரியன்ட் பற்றி உங்களுக்கு நிறைய பயம் இருக்குது ஸோ ஏன் ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்க போகுதுனா ஒரு கேப் டவுன் ஓபன் ஆக போகுது ஸோ அந்த கேப் டவுனுக்கு அப்புறம் ஒரு ஃபால் கொடுத்துட்டு திருப்பியும் அப் கொடுத்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் மார்க்கெட் வந்து இந்த எக்ஸ்பைரி வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடில் க்ளோஸ் ஆக போகுது ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் இந்த மார்க்கெட் க்ளோஸ் ஆக ஃபைவ் செவன்ட்டி டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் லெவல்ஸ்க்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது மோஸ்ட் ப்ராப்ளி நான் என்ன திங்க் பண்ணுறேன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் லெவல் சிக்ஸ் டுவெண்ட்டி லெவல் சிக்ஸ் ஹண்ட்ரட் லவ்ஸ் தான் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ கீப் ரெடி பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு ஐஎஸ் ஐஎஸ்ஐட் எடுக்கணும்னு சொன்னால் ஸோ நான் ஓகே ஆப்ஷன் செயினையும் நம்ம பார்த்துலாம் எதுக்கு ஐயஸ்ட் வேல்யூ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீங்களே ஆப்ஷன் செயின் பார்க்கலாம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி இந்த நாலு ரீஜனில் அல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ மார்க்கெட் வந்து ஃபிஃப்டின் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ எக்ஸ் பைக் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருக்குது அதே மாதிரி செவன் ஹண்ட்ரட் புட்ஸ் வந்து எயிட்டி சிக்ஸ் ருபீஸ் இருக்குது ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி வந்து நீங்கள் மார்க்கெட் வந்து ஃபைவ் செவன்ட்டிலேருந்து சிக்ஸ் ஃபிஃப்டிக்குள்ளே ரீஜன்ஸ்குள்ளே தான் அந்த நேரோ ரீஜனில் ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்கு லாங் ரொம்ப நேரம் அந்த ரேனோ ரீஜன் இருக்க சான்சஸ் இருக்குது ஸோ இந்த வாரம் வந்து நீங்கள் வந்து திருப்பியும் செல் எடுக்கணும் பை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அகெய்ன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த கால் ஆப்ஷன் வந்து டூ ரூபீஸ்க்கு நிறைய வர சான்சஸ் இருக்குது ஃபிஃப்ட்டின் தௌசண்ட் எயிட் இட்டே ஆகிறதுக்கு ரொம்ப ரேர் சான்சஸ் பட் டூ ரூபீஸ்க்கு வர சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் இல்லைன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஃபைவ் ஃபோர் ரூபீஸ் த்ரீ ரூபீஸ்க்கு வர சான்ஸஸ் இருந்தால் நீங்கள் அப்போது ஒரு வைப் பண்ணலாம் பட் ரிஸ்க்கு தான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எயிட் ருபீஸ் விட்டுட்டு திருப்பியும் ஒரு புஷ்அப் கொடுக்க ட்ரை பண்ணும் பட் ஆனால் நான் உங்ககிட்ட ஆப்ஷன் செல்லிங் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த வீக் வந்து கண்டிப்பாக வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி பிஎஸ்சியை வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங் இருப்பேன் அது ஒரு டுவெண்ட்டி ருபீஸில் இருக்கும் டுவெண்ட்டி த்ரீ ருப்பீஸ்லையோ ஒன்றுமோ இருக்கும் நீங்கள் செல் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதோட ப்ரீமியம் டிகே வந்து ஈஸியாக பார்க்கலாம் ஒரு செவன் ஃபிஃப்ட்டி ருபீஸ் எடுக்கலாம் ஸோ அப்வர்ட் மூமெண்ட்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மார்க்கெட் நைன் தேர்ட்டிக்கு மேலே செல் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி கால் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கீழே கால் முடியறது கொஞ்சம் டவுட் பட் டிகே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் டிகே வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் காலில் ஏன்னா பியர் மார்க்கெட் ஸோ அதனால் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் மாறும் ஸோ இதுதான் நம்மளோட வியூ லெட்ஸ் கோ ஃபார் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் நல்ல ஒரு ஃபால் இதுக்கு காரணம் நம்ம தலைவர் எஸ்டிஎஃப்சி நல்ல ஒரு புஷ் டவுன் கொடுத்தாரு கிளியரான ஒரு சப்போர்ட்டில் ஏறி நின்ட்டாங்க ஸோ இந்த சப்போர்ட் கீழே போச்சுன்னா உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் திருப்பி இட் ஆகுமா தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் இட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு சான்சஸ் இருக்குது தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் இட் ஆகிட்டு நல்லா ஒரு ரிவர்ஸ் பேக் கொடுக்குறது பவுன்ஸ் பேக் கொடுக்குறதுக்கு நம்ம நெஃப்ட்டி சொல்கிற மாதிரி ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார்ட்டி வரைக்கும் நெஃப்ட்டி வந்து டவுன் ஆகிட்டு திருப்பியும் புஷ் பேக் கொடுத்து சிக்ஸ் ஹண்ட்ரட் லெவல்ஸை முடியாது சான்சஸ் இருக்கிற மாதிரி இதுலேயும் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் லெவல்ஸ்க்கு இட் ஆகிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிட்டு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ரீஜன்ஸில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ மார்க்கெட் இந்த ரீஜனில் மோஸ்ட்லி க்ளோஸ் ஆகிறதுக்கு ஏ சான்சஸ் இருக்கு சோ அதை வச்சு நீங்க ட்ரீட் பண்ணுங்க நான் எப்பயும் பேங்க் நிஃப்டியை ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறான் ஸோ அதே தான் ஸோ யுனிக் வியூ இப்படி இருக்குது நியூஸ் என்ன ஃப்ளோ ஆகுதுன்னு தெரில டெல்டா வேரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரில மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் ஓட நைட்டோட இன்ஃபர்மேஷன் வச்சு நாளைக்கு நம்ம டெலகிராம் குரூப்பில் போய் ஏதோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் வேறு எதுவும் சப் சிகளையும் பார்க்கணும் ஏதாவது கால் எடுக்கணும் நான் ஸோ நான் எடுக்கிற கால்லாம் ஹை ரிஸ்க்காக இருக்காது ஒரு ப்ராஃபிட்டும் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் ருபீஸ்குள்ளே தான் கிடைக்கும் பட் ஸ்டில் நீங்கள் வந்து லாஸ் ஆனால் கூட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளே தான் நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ஒரு ஒயிட் கால் கொடுக்கறதுக்கு நான் விரும்ப மாட்டேன் ஸோ டோன்ட் ரிஸ்க் எவ்ரி திங் எல்ஸ் ஆன் நெஃப்டி அண்ட் பேங்க் நெஃப்டி இந்த சமயத்தில் நிறைய ஸ்டாக்ஸ் பை பண்ணலாம் ஸோ நாளைக்கு கூட பெஸ்ட் ஸ்டாக்ஸ் பார்த்துடலாம் நாளைக்கு கூட பெஸ்ட் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் ஃபஸ்ட் ஸ்டாக் வந்து இந்தியன் சிமெண்ட் லைக் ஒன் ஹவர் சார்ட்டில் ஒரு நல்ல ஃபால் இருந்தாலும் நீங்கள் வந்து இதோட டெய்லி சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஜெக்ஷனோட ட்ரெண்ட் உங்களுக்கு கிளியராக தெரியும் ஒரு பிரேக் அவுட் கொடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிரேக் அவுட் ரீஜனில் இருக்குது ஸோ இந்த இந்த ரேஞ்ச் ரொம்ப நாளாக சிமெண்ட்ஸில் இந்த இந்திய சிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுது ஸோ ஒன்ஸ் இதை க்ராஸ் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல ஒரு அப் மூவ் கொடுக்க சான்சஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி நீங்கள் வீக்லி சார்ட்ஸ் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கே தெரியும் ஸோ ஒரு லாங் டர்ம் ட்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னு ஸோ ஷார்ட் டம் பார்க்காதீங்க லாங் டம் மந்த்லி ஷார்ட்டுக்கு போகிறேன் உங்களுக்கு மந்த்லி ஷார்ட்லேயும் காட்டுறேன் ஸோ லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு 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 அப் 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 அண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் சஸ்டெயின் ஆகுது சப்போர்ட்டில் ஸோ இன் மை இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா அப் மூமெண்ட் ஆல்ரெடி கொடுத்து நிற்குது இந்த வீக் ஸோ இந்த வீக் நல்ல ஒன் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இந்த மந்த்லி பயஸில் நல்ல அப்பில் இருக்குது ஸோ இந்த மந்த்லி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இது வந்து டூ டூ ஹண்ட்ரட் லெவல்ஸோ ப்ளஸ் க்ரோஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஒரு செவன் டு எயிட் பெர்ன்டேஜ் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ கீப்பிங் தயர்ஆர் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாக் இஸ் ஃபார் பொசிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் நான் எப்பயுமே சொல்வேன் நம்ம ஹச்டிஎஃப்சி பேங்க் நல்ல ஒரு ஃபால் கொடுத்ததுன்னா பை பண்ணலாம் அப்படின்னு ஸோ லாங் ரீஜனாக ஒரு ட்ரெண்டில் இருந்தது ஸோ என்டைய ட்ரெண்டை வந்து இந்த ட்ரெண்டை ஸோ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரீஜியன்ஸில் ரொம்ப நாளாக ரிவால்வ் ஆகிட்டே இருந்தது ஒரு ஃபால் கொடுத்தது ஸோ இதுவும் ஒரு மேஜரான ரீசன் ஸோ ஒரு பெரிய ஃபாலுக்கு ஸோ இது கரெக்டாக டூ ஹண்ட்ரட் எம்முடைய சப்போர்ட் எடுத்து நிற்கிது ஸோ திருப்பியும் கொஞ்ச நாள் வந்து இதே ரீஜனில் டிராவல் ஆகாத ட்ரை பண்ணும் ஸோ ஒன் ஒன்ஸ் ஒரு அப்ம கொடுக்கறதுக்கு ஒரு புல் பேக் கொடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து ஃபாலோ ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து பை பண்ணுவாங்க அக்குமிலேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஸோ நீங்கள் இந்த சான்சஸை யூஸ் பண்ணி அக்குமிலேட் பண்ணால் நல்ல மூமென்ட் கொடுக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து எஸ்பிஐ ஓகே நம்ம பழைய அனாலிசிஸ் இது ஸோ எஸ்பிஐ பார்த்திங்கன்னா ஒரு திருப்பியும் பேங்க் என்ஃப்டிஸ்லாம் வீக் ஆகும்போது எஸ்பிஐலாம் ஒரு பை பண்ணதுக்கு குவாலிட்டியான ஸ்டாக் ஸோ உங்களுக்கு ஒரு ஃபால் ஆல்ரெடி கொடுத்து சப்போர்ட் திருப்பியும் ஒரு ரீஜனில் நிற்குது ஸோ வெயிட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபால் எதான ஒரு ஃபால் வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பை பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ கீப்பின் ரேடார் ஸோ அதே மாதிரி தான் எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் எஸ்பிஐயில் எஸ்பிஐ கார்டெலாம் நல்ல ஒரு வீக் ட்ரெண்ட் அவங்களுக்கு காட்டுது பட் இதோட ரிஜெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ ஒரு ஃபால் கொடுத்துட்டு ஒரு குயிக் ரிவர்சல் கொடுத்துருக்கு ஸோ திருப்பியும் ஒரு அப்பும் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆல்ரெடி இது வந்து தௌசண்ட் ருபீஸ்லேருந்து நைன் சிக்ஸ்டி டவல்ஸுக்கு திருப்பியும் லோ ஆகி நிற்குது ஸோ இது மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து உங்களுக்கு வந்து எஸ்பி கார்ட்ஸ்னால் ஒரு நல்ல ஒரு லீடிங் பேங்கிங் செக்டர் ஸோ ஒரு குவாலிட்டியான ஸ்டாக் ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு குட் பிக் சொல்லுவேன் ஸோ மல்டி ஒரு வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கன்யூஸ் ஹிட்ஸ் ஹிட் ஆகிட்டு நிற்குது ஸோ திருப்பியும் எம் ஷேப் அண்ட் ஒரு ஆல்ட் ஸோ ஒரு ஒரு லேஸாக ஒரு புஷ் அப் கொடுத்தா கூட இந்த ஸ்டாக் வந்து ஒரு அப்பவும் கொடுக்கற சான்சஸ் இருக்குது பட் ஒரு சின்ன சின்ன குவான்டிட்டீஸில் ஒரு ஒரு ஃபிஃப்டி ஷேர்ஸோ ஃபார்ட்டி ஷேர்ஸோ வாங்கி நீங்கள் அக்குமேட் பண்ணிட்டே போனீங்கன்னா ஒரு லாங் டேர்மில் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மல்டி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் ஸோ நான் எஸ்பிஐலாம் மோஸ்ட்லி நான் சொன்ன ரீசனாக தான் முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஸ்டார்டிங்கில் எஸ்பிஐ பை எப்போல்லாம் டிப் ஆகுதோ அப்போல்லாம் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த ரேலிலாம் பை பண்ணியிருந்தாலும் குட்டாக இருந்திருக்கும் திருப்பியும் இந்த ரீஜன்ஸில் பை ஃபால் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்கள் ஸோ எப்போல்லாம் ஃபால் ஆகுதோ அப்போலாம் அக்குமேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் எஸ்பிஐ ஒரு குட் பிக் ஸோ இதான் நம்மளோட ஸ்டாக் ஸோ இந்த வீக் வந்து இந்த நாளைக்கு வந்து இந்தியன் சிமெண்ட் அண்ட் ஹஸ்டிஎஃப்சி பேங்க் வந்து நல்ல மூமெண்ட்டாக இருக்க போகுது ஸோ செட்டிங் வந்து யாராவது பை பண்ணியிருந்தீங்க ஓல்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்டில் ஓல்ட் உங்களுக்கு சிம்பிளாக நான் மந்த்லி ஷார்ட்ஸ் காட்டுறேன் ஸோ மந்த் மந்த்லி ஷார்ட்டை வந்து நான் உங்களுக்கு காட்டே நீங்களே பாருங்கள் மந்த்லி ஷார்ட் அனாலிசிஸ் நீங்களே பண்ணுங்கள் ஸோ மந்த்லி லெவல் மந்த்லி லெவலில் இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் பாட்டம் அவுட்டில் இருக்குது நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் ஸோ அதோட ஸ்டார்டிங் வந்து ஆல்மோஸ்ட் லோ வந்து ஃபோர் ருபீஸ்லேயும் ஸ்டார்ட் ஆகி இல்லை ஒரு அப்ராய் கொடுத்துட்டு இந்த ஸ்டாக் திருப்பியும் ஒரு டவுன்ஃபால் ஆகுது ஸோ இது லாங் டர்மில் உங்களுக்கு ரேலி கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது பட் ஷார்ட் டைமில் ஒரு புஷ் அப் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு பேங்க் நிஃப்டியை வந்து கொஞ்சம் ஒரு புஷ் கொடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு மூவ் கொடுக்கறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது நீங்கள் லாஸ்ட் ஃபியூ இதாக பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபியூ மந்த்ஸில் ஃபார்ட்டி ஃபைவ் டூ திருப்பியும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் கொரோனா வைரஸ் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இது வந்து டூ ஹண்ட்ரடில் இருந்திருக்கு நல்ல ஒரு ஃபாலாக இருந்திருக்கு இது ஒரு பெரிய ஃபால் ஸோ திருப்பியும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரன் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு பிக்காக இருக்கும் ஆன் மந்த்லி பைஸஸில் நான் சொல்கிறேன் ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ நாள் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸாவது இந்த ஸ்டாக்ல ஹோல்ட் பண்ணி இருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் வரும் அப்போ நீங்கள் எக்ஸிட் ஆகலாம் ஒரு ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க ஸோ சிக்ஸ் மந்த்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் ஸோ மல்டி ட்ரேடிங் எதுவுமே பண்ண தேவையில்லை டென்ஷன் ஆகாமல் இது பண்ணலாம் அதே மாதிரி தான் உங்களோட அதர் ஸ்டாக்ஸும் ஸோ கீப் பிளான் நம்ம எஸ்எம்எஸ் ஃபார்மாக உங்களுக்கு குரூப்பில் கொடுத்துருந்தேன் நான் எக்ஸைட் ஆகிட்டேன் அப்படின்னு ஏன் ஆனேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபால் எனக்கு கிளியராக தெரிஞ்சது ஒன் நைன்டி சிக்ஸ் சீட் ஆயிட்டு ஸோ அதனால ஒன் நைன்டி டூவில் எக்ஸ் சீட்டட் ஸோ நான் யூஸ்வலி டெய்லி க்ளோஸிங் பாய்ஸ்லாம் எக்ஸிட் ஆவேன் ஸோ இந்த வட்டி என் எக்ஸிட் ஆனேன்னா எனக்கு நான் செர்டினில் ஒன்றும் கொஞ்சம் குவாலிட்டி லைக் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தேன் ஸோ அதனால் நான் செர்டினும் சரி நைன்ட்டி சிக்ஸில் எக்ஸிட் ஆனால் போட்டிருந்தேன் பட் எனக்கு திருப்பி அது ஃபால் ஆகும்போது நாளைக்கு ஒன்றும் ஒரு ஃபால் கொடுத்துருந்தான் நான் அது கண்டிப்பாக இது வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன் ஸோ திருப்பியும் இது வந்து எயிட்டி ஃபைவ் லெவல்ஸுக்கு போனால் நான் கண்டிப்பாக நான் வாங்க ட்ரை பண்ணுவேன் ஸோ தட்ஸ் மை தாட் ஆன் செட்டின் ஆஸ் வெல் ஸோ இதான் என்னோட மோஸ்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட் சைட் ஸோ எப்பயுமே ஒரு குவாலிட்டி ஒரு நிஃப்டி ஃபோ ஆகுதுன்னா நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஒரு நல்ல சமயமாக பார்ப்பேன் ஒரு பை பண்ணுறதுக்கு நான் மட்டும் இல்லை நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்போல்லாம் டவுன் ஆகுதோ அப்போல்லாம் பார்ப்பாங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ளூ ப்ளூச்சிப் இன்வெஸ்டராக இருந்தால் கூட இந்த சமயம் உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய சமயம் ஸோ ப்ளூ சிப் ஃபண்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கமெண்ட்டில் போடுங்க நான் அதை பற்றி ஒரு வீடியோ இந்த வாரம் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க நான் மேக் பண்ணி ட்ரை பண்ணுறேன் அவ்வளோதான் ஃபார் ஃபார் தி டே ஸோ தேங்க்யூ கேஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ Thank you guys. Bye bye.